வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு த சப்ளிமெண்ட்ரி பார்ட் யூனிட் 2 4 ஸ்டாண்டர்ட் அன்பு அண்ட் த ஃபிஷ் புக் பேக் எக்ஸசைஸ் இன் பேஜ் நம்பர் 114. எக்ஸசைஸ் ஏ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின், அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் டேஷ். அன்பு எதில் டேலண்டாக இருந்தால்? ஏ பட்டர்ஃப்ளை, பி ஹென், சி ஃபிஷ். கரெக்ட் ஆன்சர் சி ஃபிஷ், ஃபிஷிங்கில் டேலண்டாக இருந்தான். செகண்ட் கொஸ்டின், எவ்ரி டேஷ் தே வுட் கோ ஃபிஷிங். எந்த கிழமையில் அவங்க ஃபிஷிங்க்கு போவாங்க? எவ்ரி சண்டே. ஏ சண்டே, பி மண்டே, சி ஃப்ரைடே. ஏ கரெக்ட் ஆன்சர் சண்டே. தேர்ட் கொஸ்டின், அன்பு காட் டேஷ் ஃபிஷ் திஸ் வீக். எத்தனை ஃபிஷ் அவங்க அந்த வாரம் பிடிச்சாங்க? ஏ ஒன், பி டூ, சி த்ரீ. கரெக்ட் ஆன்சர் சி த்ரீ, த்ரீ ஃபிஷ் தான் அந்த வாரம் அவங்க கிடச்சிது. ஃபோர்த் கொஸ்டின், தே யூஸ் டேஷ் ஆஸ் பெய்ச். அவங்க மீனுக்கு எதை இரையாக கொடுத்தாங்க? ஏ எர்த்வாம், பி கேட்டர் பில்லர், சி பட்டர்ஃப்ளை. இதில் கரெக்ட் ஆன்சர் ஏ எர்த்வாம், எர்த்வாம் தான் அவங்க மீனுக்கு இரையாக கொடுத்தாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், தே ஃபெட் ஃபிஷ் வித் டேஷ். மதனோ அன்புவோம் மீனுக்கு கடைசியாக என்ன கொடுத்தாங்க? ஏ ரைஸ், பி பஃப்டு ரைஸ், சி கிரவுண்ட் நெட். கடைசியாக என்ன கொடுத்தாங்க? பி பஃப்டு ரைட். கரெக்ட் ஆன்சர் எக்ஸசைஸ் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் குவஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இட் தே யூஸ் அஸ் நெட். அவங்க மீன் பிடிக்கிற வலைக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாங்க? நெட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாங்க? தே யூஸ்ட் தோத்தி அஸ் நெட். தே யூஸ்ட் தோத்தி அஸ் நெட். செகண்ட் கொஸ்டின், ஹொய் வாஸ் த ஃபிஷ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப். எதனால் மீன் தண்ணியில் ஃபிஷ் டேங்கில் மேலே மிதக்குச்சு? த ஃபிஷ் வாஸ் டெட் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆன் த டாப். தேர்ட் கொஸ்டின், வாட் வாஸ் தியர் நியூ ஹாபி. மீன் பிடிக்கிறது அவங்க பழைய ஹாபியாக இருந்தது, இப்போ மீன் பிடிக்கிறத விட்டுட்டு புது ஹாபியாக என்ன வச்சுருந்தாங்க? ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தியர் நியூ ஹாபி. திருப்பி சொல்கிறேன், ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தியர் நியூ ஹாபி. எக்ஸசைஸ் சி, ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது? ஹூ ஆர் ஸ்பீக்கிங்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹீ செட் த ஃபிஷ் ஃப்ரீ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? அன்பு. இந்த பாக்ஸில் அன்புன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அன்பு, இந்த சின்ன மீன்களை வீட்லேயே வளர்த்துக்கலான்னு சொன்னது யார்? மதன். மதன்னு அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஹீ பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க். அன்புக்கு ஃபிஷ் டேங்க்கு வாங்கி கொடுத்தது யார்? ஃபாதர். ஃபாதரு அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ், லெட் அஸ் ரீட் அலவுட். ரீட் த பேசேஜ் த்ரீ டைம்ஸ் அண்ட் கலர் எ ஹென் ஃபார் ஈச் டைம். இங்கே ப்ரெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணும்போது கீழே இருக்க ஒயிட் ஹென்னுக்கு ஒவ்வொரு ஹென்னாக ஒவ்வொரு டைமே கலர் பண்ணணும். ஒரு டைம் முடிஞ்சதும் ஒரு ஹென்னுக்கு கலர் பண்ணணும். செகண்ட் டைம் ரீட் பண்ணதும் இன்னொரு ஹென்னுக்கு கலர் பண்ணணும். தேர்ட் டைம் ரீட் பண்ண உடனே தேர்ட் ஹென்னுக்கு கலர் பண்ணணும். இப்போ நான் ஒன் டைம் ரீட் பண்ணி காட்டுறேன். எ லிட்டில் ரெட் ஹென் ஹேட் சம் வீட் சீட்ஸ். வில் யூ ஹெல்ப் மீ சோ திஸ் சீட்? ஆஸ்க் த ஹென். நோ, ரிப்ளை த செல்ஃபிஷ் டாக். தென் த ஹென் டிட் இட் பை ஹெர் செல்ஃப். த சீட்ஸ் க்ரீவ் இன் டு எ ஃபீல்ட் ஆஃப் வீட். வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட்? ஆஸ்க் த ஹென். நோ, ரிப்ளை த ஸ்லீப்பி கேட். She did it by herself. Will you help me grind the wheat? Asked the hen. No, replied the noisy duck. She did it by herself. Will you help me make a bread? Asked the hen. No, replied the lazy cow. She made bread by herself. Will you all help me eat this bread? Asked the hen. Yes, replied everyone. நோ செட் த ஹென். இந்த பேசஜோட மீனிங் என்னென்னா, எ லிட்டில் ரெட் ஹென், ஒரு சிவப்பு கோழி, கொஞ்சம்
கோதுமையோட விதைகள் கிடச்சிது. வில் யூ ஹெல்ப் மீ சோ தி சீட், ஆஸ்க்டு த ஹென். ஹென்னு அந்த விதைகளை நட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு செல்ஃபிஷ் டாக் கிட்ட கேட்குது. செல்ஃபிஷ்னால் என்னென்னா சுயநலம் சொல்லுவாங்க, அந்த டாக்கிட்ட கேட்குது. ஆனால் அந்த டாக் என்ன சொல்லுது, இன்னும் ரிப்ளை த செல்ஃபிஷ் டாக். தென் த ஹென் டிட் இட் பை ஹெர்செல், அந்த ஹென்னு தானே அந்த விதைகளை விதைக்குது. விதைச்சு த சீட்ஸ் க்ரீ ஒன் டு ஃபீல்ட் ஆஃப் வீட், அந்த வயல்வெளியிலேயே நல்லா வளர்ந்து வருது. அந்த வீட்டோட செடி நல்லா வளர்ந்து வருது. அடுத்து வளர்ந்து கோதுமையை கொடுக்குது. கொடுத்தோன்னே அதை எடுத்துட்டு வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட், ஆஸ்க் த ஹென். ஹென்னு யார்கிட்ட கேட்குது, ஸ்லீப்பி கேட்டுக்கிட்ட கேட்குது, தூங்கிக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்ட. எப்போவுமே தூங்க மூஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த கேட்டுக்கிட்ட கேட்குது, எந்த கோதுமைகளை அறுவடை பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ஸ்லீப்பி கேட், நோ ரிப்ளைட் த ஸ்லீப்பி கேட், செய்ய முடியாதுன்னு சொல்லுது. ஷி டிட் இட் பை ஹெர்செல், அந்த சிவப்பு கோழியே கோதுமையை அறுவடை செய்து. அடுத்தது வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட், ஆஸ்க் த ஹென். நோ ரிப்ளைட் த நாய்ஸி டக், இந்த கோதுமைகளை அரைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாய்ஸி டக்கிட்ட கேட்குது. எப்போவுமே டக்கு குவாக் குவாக்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால தான் அதை நாய்ஸி டக்குன்னு சொல்லுவோம். அதுகிட்ட போய் சிவப்பு கோழி கேட்குது, இந்த அரைச்சி கொடுக்க முடியுமா. நாய்ஸி டக் என்ன சொல்லுது, நோ ரிப்ளைட் த நாய்ஸி டக், ஷீ டிட் இட் பை ஹெர்செல்ஃப், கோழியே அந்த விதைகளை அரைச்சி கொண்டு வருது. அடுத்து என்ன பண்ணுது, வில் யூ ஹெல்ப் மீ மேக் எ ப்ரெட், ப்ரெட்டாக மாற்றி தரக்கூடியமா இந்த மாவை, அரைச்ச மாவை அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு ஆஸ்க் த ஹென், நோ ரிப்ளைட் த லேசி கவ், லேசினா என்ன, சோம்பேறித்தனமான பசு, லேசி கவ். அதுகிட்ட கேட்கும்போது அது என்ன சொல்கிறது, நோ ரிப்ளைட் லேசி கவ், ஷி மேட் த ப்ரெட் பை ஹெர்செல்ஃப், சிவப்பு ஹென்னே என்ன பண்ணுது, தானே ப்ரெட்டை தயாரிச்சு. இந்த ப்ரெட்டை தயாரித்தோடனே வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட், ஆஸ்க் த ஹென், இந்த ப்ரெட்டை நான் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஒவ்வொன்றும் ஓடி வந்து எஸ் ரிப்ளைட் எவ்ரி ஒன், நோ செட் த ஹென், ஹென் என்ன சொல்லுது, நோ யாருக்கும் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் எல்லாரும் வந்தாங்க இல்லையா, அதனால் ரெட் ஹென் நோன்னு சொல்லிடுச்சு பேசேஜோட மீனிங். ஃபைண்ட் தி குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த பேசேஜ், ஒவ்வொரு அனிமலோட குவாலிட்டிஸ் என்னென்னு இந்த பேசேஜில் பார்க்கலாம். கவ் கொடுத்துருக்காங்க, கவ்வோட குவாலிட்டி என்னென்னா லேசி. டாக், டாகோட குவாலிட்டி செல்ஃபிஷ். டக்கு, டக்கோட குவாலிட்டி நாய்ஸ். அடுத்ததா ஸ்லீப்பி கேட், அதோட குவாலிட்டி என்ன, ஸ்லீப்பிங். தேங்க்யூ சில்ட்ரன், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.